யார் மிரட்டல் தோண்டி விட்டார்? நீங்களாம் தான் இருந்தீங்களே, யார் யாரை மிரட்டினார்? யார் யாரை மிரட்டாங்க? அவங்க எங்களையா எங்களை மிரட்டினதாக அப்படியா கொடுத்துட்டு அவர் அதை அதை அப்படியே விட்டுட்டு போங்களேன். ஏன் என்ன இருந்தோம் உங்கள் மேல ஊழல் புகார் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கொண்டு வர சொத்து குவிப்பு வழக்கு மற்ற எந்தெந்த வழக்குகள் உங்க மேல இருக்கோ எல்லாத்தையும் நாங்க வெளிக்கொண்டு வரோம். சரி சரி, மோடி எதிராக வந்திருக்காரோ அதை விட நான் கூட போயிருக்கேன் பாரு. உரிய மரியாதை கொடுத்து நம்ம எல்லாரையும் வந்தவங்க தான், அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு அறுவருக்கு தக்க வகையில் நடத்துறதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சாத்தப்படுத்தார். ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்ட துவக்க விழாவில் இனிமேலுக்கு அண்ணனை பற்றி நோண்டி நொங்கு எடுப்போம், அண்ணனை என்னென்ன பண்ணியிருக்காரு என்ன அத்தனை விஷயங்கள் வெளிக்கொண்டு வருவோம், இனிமேல் எங்களுக்கு அதுதான் வேலை. தஞ்சாவூர் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம பள்ளிமாணிக்கன்ன என்னென்ன அத்துமீறல்கள் பண்ணிக்கிறாரு, என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எல்லா விஷயங்களும் வெளிக்கொண்டு வருவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். யாருக்கும் பயப்படுறாள் நாங்கள் கிடையாது. உங்களுடைய மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்கு இது வந்து தஞ்சாவூருங்கிறார். தஞ்சாவூர்னா என்ன பண்ணுவாங்க, தலையை சீவிடுவாங்களா? பாராளுமன்ற நாங்களும் இந்த ஊர் தான், எங்கள் கட்சி இந்த ஊரில் இருக்குது, தலையை சீவிடுவாங்களா பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இது தஞ்சாவூர் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு மத்திய அரசாங்க திட்ட துவக்க விழாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறார். ரயில்வே துறையிலிருந்து இதற்காக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். எப்படி துவக்க விழாவில் அவர் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து பேசினார்? துவக்க விழான்னா மத்திய அரசாங்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி பேசுறதுக்காக துவக்க விழா. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு துவக்க விழா கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாரு, ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியினரை விமர்சனம் பண்ணுறாரு, நாங்கள் கூட்டட்டுமா கூட்டத்தை அப்படிங்கிறார். கூட்டி காட்டுங்க பார்ப்போம், மோதி பார்ப்போம், வேணாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் சாவ தயாராக இருக்கோம், மோதி பார்ப்போம், கூட்டுங்க என்னைக்குன்னு சொல்லிட்டு அறிவிங்க. ரயில்வே நிலையத்தில் என்ன தேதியில் மோதி பார்ப்போம், பிஜேபிக்காரன் 100 பேர் வர்றோம், எங்கள் சக்தி நீ 1000 பேர் வா மோதி பார்ப்போம், நாங்கள் 100 பேர் சாவிறப்போ உன்னை 10 பேரை எங்களால் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பேசணும். இந்தமாரி மிரட்டலுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயப்படாது. இந்தமாரி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ நாளாக அவருக்கான வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு செயல்படாத உறுப்பினராக இருந்தால் கூட நாங்கள் இவரை விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் மத்திய அரசாங்கத்தோட திட்ட துவக்க விழாவில் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை இனிமே தூங்க விட மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த திமுக அரசாங்கத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி வழிகாட்டக்கூடிய இந்த முதலமைச்சருக்கும் கடுமையான கண்டனத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பதிவு பண்றோம். இப்போதான் இவரை கண்டிச்செல்லாம் நாங்கள் போராட்டம் நடத்தணும் இல்லை, இவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்றோம். இவரை பத்தி நாங்கள் ஆராய்ச்சி பண்றோம், ஆய்வு பண்றோம், இவருடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வர்றோம், இவர் எவ்வளவு சொத்து குவிச்சிருக்காருங்கிறத கொண்டு வர்றோம், என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்காருங்கிறத கொண்டு வர்றோம். இவ்வளவு காலமா ஒரு நாகரிகமான அடிப்படையில் நாங்கள் அரசியல் நடத்தணும். அந்த நாகரிகம் மீறிடுச்சுங்கிறப்ப இனிமே எங்களுடைய அரசியலும் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் பிஜேபியில் வந்து எங்களுக்கு மேடையில் சீட்டு கொடுக்காத பற்றி பிரச்சனை கிடையாது. முன் வரிசையில் கூட எங்களுக்கு அனுமதி இல்லை, முன் வரிசையில் எல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ரயில்வே நிர்வாகமும் இதை சரி பண்ணலை, ரயில்வே நிர்வாகமும் இதை சரி பண்ணணும், சொல்லியும் சரி பண்ணி கொடுக்கல. ரயில்வே அதிகாரிகள் மேலே நாங்கள் ரயில்வே துறை அமைச்சருக்கு உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத ரயில்வே துறை அமைச்சருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நிர்வாகத்து மேலே. ஆனால் இது ஒரு நாகரிகமற்ற ஒரு நடைமுறை. ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை துவக்கக்கூடிய விழாவில் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறது, அதேமாரி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை மிரட்டுறது, நான் கூட்டத்தை கூட்டவா அப்படின்னு சொல்கிறது, ஒரு பொதுச் செயலருடைய பேரை சொல்லி சொல்கிறது, எல்லாமே ஒரு நாகரிகம்னா என்னென்னு கேட்கக்கூடிய ஒரு அரசியல். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமற்ற மனிதரை இந்த தஞ்சாவூர் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது.